வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க வரோன்னா, இரும்பு தாது பொருட்கள் அதிகம் கிடைக்கப்பெற்ற ஒரு ஊர் தகடூர். இந்த தகடூர் இப்பொழுது தருமபுரி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிருக்கு. ஸோ இந்த தருமபுரி மாவட்டத்தை பற்றின தகவல் சொல்கிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த தருமபுரி மாவட்டம், இதனுடைய தலைநகரம் பார்த்தோம்னா தருமபுரி. இந்த மாவட்டத்தில் ரெண்டு வருவாய் கோட்டங்கள் இருக்குது, என்னென்னு பார்த்தோம்னா தருமபுரி, அரூர். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, நல்லம்பள்ளி, தருமபுரி, காரிமங்கலம், பாலக்கோடு, பெண்ணாகரம், இப்படி இந்த ஏழு வட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. அதோட 29 உள்வட்டங்கள் இந்த மாவட்டத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா தருமபுரி நகராட்சி ஒன்று இருக்குது, அதோட அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பி மல்லாபுரம், கடத்தூர், கம்பைநல்லூர், காரிமங்கலம், பாலக்கோடு, மாரண்டள்ளி, பெண்ணாகரம், பாப்பாரப்பட்டி, இந்த ஏழு பேரூராட்சிகள் இந்த மாவட்டத்தில், 10 பேரூராட்சிகள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்ணாகரம், ஏரியூர், பாலக்கோடு, காரிமங்கலம், தருமபுரி, நல்லம்பள்ளி, மொரப்பூர், கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், இந்த 10 ஊராட்சி ஒன்றியங்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்னு பார்த்தோம்னா 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, என்னென்னு பார்த்தோம்னா தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பாலக்கோடு, பெண்ணாகரம். 5 சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. இந்த மாவட்டத்தில் மக்கள் தொகை, மக்களவை தொகுதின்னு பார்த்தோம்னா ஒன்று இருக்குது, தருமபுரி மக்களவை தொகுதி ஒன்று இருக்குது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் பார்த்தோம்னா 251 ஊராட்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருவாய் கிராமங்கள்னு பார்த்தோம்னா 470 வருவாய் கிராமங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்குது. இந்த மாவட்டத்தில் அதிகப்படியாக பார்த்தோம்னா புளி, புளியமரம் அதிகமாக இருக்கிறதுனால புளிக்கு, புளியம்பழத்துக்கு இந்த மாவட்டம் மிகவும் பெயர் பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்குது. இந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா மலையளவு, மலையின் அளவு பார்த்தோம்னா சராசரியான அளவு தான் இருக்குது. அதனால் ஆற்றுப்பாசனம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி, அதனால் ஏரிகளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மாவட்டம். அதிகமாக இந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா திணைப்பயிர்கள், அதுதான் அதிகமாக வந்து விளையக்கூடிய ஒரு முக்கிய மாவட்டமாக இருக்குது. இந்த மாவட்டத்து மக்களினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக பார்த்தோம்னா தருமபுரி டு மொரப்பூர் இந்த ரயில் பாதை இணைப்பு, அது மட்டும் இல்லாமல் காவிரி நீர், அதனுடைய காவிரி நீருடைய பங்களிப்பு இந்த மாவட்டம் முழுசாக கிடைக்கணுன்றது மக்களினுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வளமும் இந்த மாவட்டத்துக்கு அதிக தேவைப்படுகிற ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றின ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பை பை.